ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இண்டியன் ஜாப்ஸ் மெயில். சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா அதாவது மத்திய வங்கியிலிருந்து கிட்டத்தட்ட 3000 வேக்கண்ட்டுக்கு அப்ரண்டிஸ் நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க இல்லையா. ஆல் ஓவர் இந்தியாவில் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க, அதில் நம்ம தமிழ்நாடு ஸ்டேட்லேயும் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ தமிழ்நாடு ஸ்டேட்டில் சென்னையில் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். சென்னை லொக்கேஷனில் உங்களுக்கு வேக்கண்ட் இருக்கு, அந்த வேக்கண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கேட்டகிரி வைஸ் வேக்கண்ட் பிரிச்சிருக்காங்க, அதையும் நீங்கள் செக் பண்ணிட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. சரி ப்ரோ, எந்தெந்த ஸ்டேட்டுக்கெல்லாம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இப்போ பாருங்கள், தமிழ்நாடு ஸ்டேட்டில் சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி லொக்கேஷனில் உங்களுக்கு வேக்கண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டல் வேக்கண்ட்டு ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்டில் எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது அதை வந்து கேட்டகிரி வைஸ் பிரித்து கொடுத்துருப்பாங்க. இந்த PDF லிங்க்கு டெலகிராம் சேனலில் ஷேர் பண்ணியிருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் சரிங்களா. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது எப்போ அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, February 21 அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. February 21 அனௌன்ஸ் பண்ணி March 6 வந்து க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க சரிங்களா. பட் இந்த நிலையில் இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது அப்ளிகேஷனை வந்து மறுபடியும் ரீஓப்பன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது 6th June மறுபடியும் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. 6th June 17th June வரையும் டைம் இருக்குது. இப்போ அப்ளிகேஷன் ஓப்பனில் தான் இருக்குது, டேட் வந்து மறுபடியும் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ விருப்பமாக இருக்கிறவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், மிஸ் பண்ணாதீங்க சரிங்களா. சரி ப்ரோ, இதில் அப்ரண்டிஸ் பண்ணுறதால என்ன ப்ரோ பெனிஃபிட் அப்படின்னா, இப்போ நம்ம தமிழ்நாடு ஸ்டேட்லேயே வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ நம்ம லொக்கேஷனில் பேங்கிங் செக்டாரில் ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்ரண்டிஸ் சர்டிஃபிகேட் தருவாங்க. இதே பேங்கிங் ஃபீல்டில் நீங்கள் ஃப்யூச்சரில் ட்ரை பண்ணுறப்ப இந்த சர்டிஃபிகேட் உங்களுக்கு கண்டிப்பாக வேல்யூவாக இருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ எலிஜிபிலிட்டி என்ன, எப்படி செலக்ட் பண்ணுறாங்க, ஏஜ், குவாலிஃபிகேஷன் எல்லாமே நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்து கமெண்ட் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த PDF டெலகிராம் சேனலில் இருக்கும் சரிங்களா. கிட்டத்தட்ட 3000 வேக்கண்ட்டுக்கு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதாவது இந்த வருஷம் பிப்ரவரி அனௌன்ஸ் பண்ணி March 6 வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்போ அப்ளிகேஷன் ஓப்பனில் தான் இருக்குது, June 17 வரையும் டைம் இருக்குது. விருப்பமாக இருக்கிறவங்க ட்ரை பண்ணுங்கள், ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே அப்ளை பண்ணிக்கலாம். சரி ப்ரோ, இதுக்கு என்ன வயசு இருக்கணும், என்ன ஏஜ் இருக்கணும் அப்படின்னா, 1996 2004 பிறந்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் அதுக்கப்புறம் பிறந்திருக்கீங்க, உங்களுக்கு ஏஜ் மாறிடுச்சு அப்படின்னா, அப்பர் ஏஜ் லிமிட் ரிலாக்ஸேஷனும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எஸ்சி எஸ்டிக்கு பார்த்தீங்க அப்படின்னா 5 இயர்ஸ் 5 வருடங்கள் இருக்குது. அதே மாதிரி ஓபிசிக்கு 3 வருடங்கள் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏஜ் பாரானா ரிலாக்ஸேஷன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஏதாவது ஒரு டிஸ்ட்ரிக்ட் அதாவது ஒரு ரீஜனுக்கு தான் அப்ளை பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தமிழ்நாடு ஸ்டேட்டில் சென்னை, கோயம்புத்தூர், திருச்சி அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து கொடுத்துருக்காங்க இல்லையா. நீங்கள் திருச்சிக்கு அதாவது நீங்கள் சென்னை, கோயம்புத்தூர், திருச்சி கொடுத்துருக்காங்க. அதில் ஏதாவது ஒரு ரீஜனுக்கு தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். சென்னைக்கும் அப்ளை பண்ணிவிட்டு மறுபடியும் திருச்சிக்கும் நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. சென்னை, திருச்சி, கோயம்புத்தூர், மதுரை கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதில் ஏதாவது ஒரு ரீஜன், ஒரு டிஸ்ட்ரிக்ட்டு மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும் சரிங்களா. அப்புறம் அவங்க கொடுத்துருக்க டிஸ்ட்ரிக்டில் நான் இல்லை, நான் வந்து அதர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வேலூரில் இருக்கேன், தஞ்சாவூரில் இருக்கேன், நான் வந்து அதுக்கு அப்ளை பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, தாராளமாக நீங்களும் அப்ளை பண்ணலாம் சரிங்களா. ஸோ உங்களுக்கு அந்த டிஸ்ட்ரிக் வந்து நியராக இருக்குது, கிட்ட வருது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஓகே, செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஆன்லைன் ரிட்டன் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஆன்லைன் ரிட்டன் டெஸ்ட் அப்படின்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மொத்தம் 5 பார்ட் இருக்கும், அதாவது ஜென்ரல் இங்கிலீஷ் அண்ட் ரீசனிங்கு, கம்ப்யூட்டர் நாலேஜு, பேசிக்கு லியபிலிட்டி ப்ராடக்ட்ஸு, பேசிக் ரிட்டைலு, அதாவது அந்த பேங்கிங் ரிலேட்டடாக உங்களுக்கு க்வெஸ்சன்ஸ் வந்து கேட்பாங்க சரிங்களா. இந்த டாபிக் ரிலேட்டடாக நீங்கள் ரெஃபர் பண்ணி படிச்சுக்கோங்க. நீங்கள் CBT-ல எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு மெரிட் லிஸ்ட் வந்து ரெடி பண்ணுவாங்க சரிங்களா. ஸோ அதில் வந்து யார் அதிகமான மார்க் வந்து எடுத்திருக்காங்களோ அவங்கள தான் ஃப்ரெண்ட்ஸ் செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ லோக்கல் லாங்குவேஜ் ப்ரூஃப், கண்டிப்பாக லோக்கல் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதுக்கான ப்ரூஃப் இருந்தால் மட்டும்தான் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும். சரி ப்ரோ, எவ்வளோ ஸ்டைஃபண்ட் இருக்கும், எவ்வளோ சேலரி நமக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்படின்னா, ரூரல் செமி அர்பன் பிரான்ச்சஸில் பேங்க் இருக்குது அப்படின்னா 15,000, அதாவது உங்களுக்கு 15,000 ஸ்டைஃபண்ட் வந்து இருக்கும் சரிங்களா. 15,000 மாதம் உங்களுக்கு கிரியேட் பண்ணிடுவாங்க. ஆன் ஜாப் ட்ரைனிங் அப்படின்னா அப்ரண்டிஸ் தான் சரிங்களா, 1 இயர் இருக்கும். இந்த அப்ரண்டிஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு மந்த்தும் ஒரு கேஷுவல் லீவ் இருக்கும் சரிங்களா. அதே மாதிரி அட்டன் டைமில் ஒரே நேரத்தில் நீங்கள் தேவைப்பட்டால் 4 கேஷுவல் லீவும் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மொத்தம் 12 கேஷுவல் லீவ் வந்து உங்களுக்கு தருவாங்க. ஒரு மாதத்துக்கு 1 கேஷுவல் லீவ் நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்டால் ஒரே நேரத்தில் 4 கேஷுவல் லீவும் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. ஸோ மொத்தம் 12 கேஷுவல் லீவ் இருக்கும், அதை நீங்கள் கால்குலேட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் எமர்ஜென்சிக்கு எப்படி தேவைப்படுதோ அதை பொறுத்து நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சுச்சுவேஷன் டிபெண்ட் பண்ணி தான் எல்லாருக்குமே லீவ் எடுக்கும். ஸோ சுச்சுவேஷன் பொறுத்து தான் எல்லாருமே வந்து லீவ் எடுப்பாங்க இல்லையா. ஸோ அடுத்து பாருங்கள்,
சேலரி சொல்லிட்டேன். சரி ப்ரோ, இதுக்கு என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னா, ஸோ ஏதாவது ஒரு டிகிரி, ஏதாவது ஒரு டிசிப்ளினில் டிகிரி படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம், சரிங்களா. அதே மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் எப்படி அப்படின்னா, nats.education.government.in இந்த வெப்சைட்டில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி அப்ரண்டிஸ் ப்ரொஃபைலில் ப்ரிண்ட் அவுட் எடுக்கிற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டூடெண்ட் ரெஜிஸ்டர் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதில் போயிட்டு உங்கள் ரெஜிஸ்ட்மெல், அதாவது என்ரோல்மெண்ட் பண்ணிடுங்க, சரிங்களா. என்ரோல்மெண்ட் பண்ணிவிட்டு அதை ப்ரிண்ட் எடுத்துக்கோங்க. ஸோ ப்ரிண்ட் எடுத்துகிட்டு அடுத்து அஃபிஷியல் வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டூடெண்ட் ரெஜிஸ்டரில் போயிட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் ரெஜிஸ்டர் பண்ண தெரியல அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ இருக்கும், அதை நீங்கள் ரெஃபர் பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி ட்ரைனிங், அப்ரண்டிஸ் ட்ரைனிங் முடித்தவங்க, 1 இயருக்கு மேலே ஜாப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க, இப்போ அப்ரண்டிஸ் பண்ணிகிட்ருக்கிறவங்க, இவங்கெல்லாம் இதுக்கு எலிஜிபிள் இல்லை. எந்த ஒரு ஜாப் எக்ஸ்பீரியன்ஸும் இல்லாமல் இதுக்கு மேலே புதுசாக அப்ரண்டிஸ்க்கு ட்ரை பண்ணுறவங்க, ஃப்ரெஷர், அவங்க மட்டும்தான் இதுக்கு அப்ளை பண்ண முடியும், சரிங்களா. ஏஜ் ரிலாக்ஸேஷன் ஆல்ரெடி பார்த்துட்டோம் இல்லைங்களா. ஸோ ஓபிசி நான் கிரீமி லேயர் கேட்டகரியாக இருக்கீங்க அப்படின்னா 3 இயர்ஸு, டிசபிலிட்டிக்கு 10 இயர்ஸு, எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸ் இருக்கும். ஸோ ஜென்ரல் கைட்லைன்ஸ் எல்லாமே கிளியராக கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ மேற்கொண்டு உங்களுக்கு இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, சரிங்களா. எக்ஸாம் ஃபீஸ் இருக்கா ப்ரோ அப்படின்னா, அப்ரண்டிஸ்க்கு இதில் அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள். டிசபிலிட்டியாக இருக்கீங்க அப்படின்னா 400 பே பண்ணோம். எஸ்சி எஸ்டி இடபிள்யூஎஸ், பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா 600, ஆல் அதர் கேட்டகரியாக இருக்கீங்க அப்படின்னா 800, ப்ளஸ் அதோட நீங்கள் ஜிஎஸ்டி எல்லாமே வந்து ஆட் பண்ணி பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லிவிட்டேன். டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள். ஸோ உங்களுக்கு ஸ்டேட் வைஸ் வேகன்சி நோட்டிஃபிகேஷனோட லாஸ்ட் பேஜில் கொடுத்துருப்பாங்க, ஸோ செக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஸோ மச்சிங்.